ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தீப்தி விமன்ஸ் டிப்ஸ். நான் தீப்தி ராமன். நம்ம கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும் போது நம்மளே அறியாமல் சில நேரங்களில் கைகளில் எண்ணெய் பட்டுடும், சில நேரங்களில் குக்கரில் சூடு வச்சுப்போம், இன்னும் சில நேரங்களில் காய்கறி அறியும் போது தெரியாமல் கையை கட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய தவறுகள் நடக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அதை பெருசாக கண்டுக்காமல் நீங்கள் தாண்டி போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட தீப்தி விமன்ஸ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கூட எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைச்சிடும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். கிச்சனில் நம்ம என்னதான் பாதுகாப்போட வேலை செஞ்சாலும் நம்மளையும் அறியாமல் நடக்கிற தவறுகளில் ஒன்று காய்கறி கட் பண்ணும்போது நம்ம கையை அரிஞ்சிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கையை நம்ம தெரியாமல் கட் பண்ணிக்கும் போது பல தாய்மார்கள் செய்கிற தப்பு, டக்குன்னு அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்காக கைவிரல்களை வாயில் வச்சுட்டு ரத்தத்தை எடுக்கிறீங்க, அது ரொம்ப தப்பு. அதையும் பல தாய்மார்கள் தங்களோட குழந்தைகளுக்கு அடிபடும் போதும் இதே மாதிரி அவங்க கைகளில் இருக்க பிளட்டை வந்து வாயில் வைக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம கைகள் எவ்வளவுதான் சுத்தமாக இருந்தாலும் வெளியில் இருக்கிறதுனால எப்போவுமே நுண்கிருமிகள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரத்தத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காக விரல வாயில் வைக்கும்போது உங்கள் கைகளில் இருக்க அழுக்குகளும் சேர்ந்து மறுபடியும் உங்கள் உடலுக்குள்ளே போய் வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால எப்போ நீங்கள் சமைக்கும்போது உங்கள் கைகளில் அடிபட்டுச்சுனாலும் அந்த பிளட்டை நிறுத்துறதுக்கு உடனடியாக கைகளை அழுத்தி 2 நிமிஷம் இதே மாதிரி ஹோல்டு பண்ணி பிடிங்க, உடனே ரத்தம் நின்றுடும். அடுத்ததாக பல தாய்மார்கள் ரத்தம் நின்ன உடனே அதுக்கு பல பேர் பேண்டெய்டு போடுறதே கிடையாது. ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப தப்பு. இமீடியட்டாக அந்த இடத்துக்கு 2 ரூபா பேண்டெய்டை கண்டிப்பாக போடுங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கும்போது காலையில் தினம் 10 மணிக்கு போகும்போது எங்களுக்கு எப்போவுமே நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கும் நான் வந்துட்டு காலையில் சமைச்சிட்டு போகும்போது என் கையில் குட்டியாக காயம் பட்டுருச்சு. பட் அதை நான் இக்னோர் பண்ணிவிட்டு நான் ஒர்க்குக்கு போகும்போது எனக்கு 50-55 பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. எப்போவும் ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்துப்போம், மாஸ்க் போட்டுப்போம், கைக்கு க்ளவுஸ் கோட் மாதிரி எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்துட்டு தான் ஒர்க்கை ஆரம்பிப்போம். பட் அன்னைக்கு நான் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இருந்தாங்கிறதுனால எந்த ப்ரிகாஷன்ஸும் எடுக்காமல் டைரெக்டாக பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் என்னோடய கொலீக் வந்து சொன்னார், ஏன் கீர்த்தி நீ க்ளவுஸ் போட்டுக்கலையான்ட்டு, நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா டைம் இல்லை, அதனால் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போமே அப்படின்னு சொன்னேன். பட் அப்போ தான் தெரிஞ்சது அவங்க எல்லாருமே ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நான் ஒரு 50-55 பேஷண்ட்ஸ் வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணினேன். ஒருவேளை அவங்கள யாருக்காவது ஒரு சின்ன இடத்துல காயம் பட்டிருந்து அந்த இடத்துலேருந்து பிளட் லாஸ் ஆகிருந்ததுன்னா நான் ஹேண்டில் பண்ணதுனால எனக்கும் அந்த உயிர்கொல்லி நோய் வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் நீங்களும் கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு இளநீக்காரர் போவார், இளநீ வாங்குவீங்க, உங்கள் கைகளில் இருக்க காயம் உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கும் அது பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். அது உயிர்கொல்லி நோயாக இருக்கணுன்ற அவசியமா இல்லை, எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதனால 1-2 ரூபா பேண்டெய்டு தானே, மறக்காமல் உங்கள் கையில் காயப்பட்டுருச்சு அப்படின்னா வாங்கி உடனடியாக அந்த இடத்துக்கு ஒட்டிடுங்க. அது மட்டும் கிடையாது, ஒருவேளை நீங்கள் அப்படி ஒட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம அதே கைகளை யூஸ் பண்ணி தான் நிறைய வேலைகள் செய்வோம், பசங்களுக்கு சமைக்கிறது, அடுத்த வேலைகள் செய்கிறது, பாத்திரம் விளக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புண்ணு வந்துட்டு விருந்தது அப்படின்னா அடுத்து கொஞ்ச நாளில் வந்து ஸ்பேஸ் விழுந்துடும். அந்த ஸ்பேஸ் கிடையில குட்டி குட்டியாக நிறைய அழுக்குகள் சேரும், அந்த அழுக்கு வந்து அப்படியே உங்கள் உடலோட சேர்ந்து மூடிடும். மூடிடுச்சுன்னா இப்போ தெரியாது, ஃப்யூச்சரில் எப்போவாது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதனால எந்த காயம் பட்டாலும் அந்த காயத்தை ஓப்பன் உண்டாக விடாதீங்க. அந்த புண்ணு நல்லா ஆறுறது வரைக்கும் அந்த இடத்த வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி கட்டிடுங்க. ஒரு நாள் இல்லை 2 நாள் கழிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக புண்ணு காஞ்சிடும். அடுத்ததாக பல தாய்மார்கள் செய்கிற தப்பு, சமைக்கும் போது கண்ணாடி வளையல்கள், ஜிகினா வளையல்கள் போட்டுட்டு சமைக்கிறீங்க. இதுவும் ரொம்ப தப்பு. நான் ஒரு நாள் கிச்சனில் மாவு போட்டிருந்தேன், என் கிரைண்டரில் என் கைகள் மோதி என்னோடய கண்ணாடி வளையல் உடஞ்சி தூள் தூளாக மாவுக்குள்ளே விழுந்துருச்சு. அன்றைக்கி 1.5 கிலோ மாவு இருக்கும், 4-5 பீஸு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். பட் என்னால் அந்த வளையலை ஒட்ட வச்சு பார்த்தபோது குட்டி குட்டியாக நிறைய பீசஸ் மிஸ் ஆகிருந்தது. இதே மாவு தான் என் குழந்தைகளுக்கு நான் சமைச்சு தர போகிறேன். ஸோ எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது, அதனால் அந்த மாவு அன்னைக்கு ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் ஆச்சு. நீங்களும் சமைக்கும்போது இதே மாதிரி குட்டி தவறுகள் நடக்கலாம். அதனால் சமைக்கும்போது எப்போவுமே மெட்டல் வளையல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா சுமங்கலிங்க எப்போவும் வளையல் போட்டுருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் மெட்டல் வளையல்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப சேஃப். அடுத்ததான் புளிக்கரைசல் நம்ம கரைப்போம், அப்புறம் மாவு சப்பாத்திக்கு மாவு பிசைவோம். அந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து கைகளில் மோதிரம் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் ஒருவேளை மோதிரம் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் சப்பாத்தி மாவு நீங்கள் சமைக்கும்போது
நல்லா கலட்டி பாருங்களேன் உங்க மோதிரத்தை, சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு அந்த ஸ்பேஸ்லலாம் நிறைய அழுக்கு இருக்கும். நம்ம நகை கடைக்கு கொண்டு போனால் கூட அழுக்கு கழிவுன்னு சொல்லி கொஞ்சத்தை கழிப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட நகைகளில் எவ்வளவு சுத்தமாக வச்சுருந்தாலும் அழுக்கு சேரும். இந்த மாதிரி நீங்கள் சமைக்கும் போது உங்களோட உங்களையே அறியாமல் உங்களோட சமையல் பொருட்களை இந்த அழுக்கு போய் சேர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ நம்ம மட்டும் சுத்தமாக இருந்தால் பத்தாது, நம்மளுக்கு சுற்றி இருக்க எல்லா பொருட்களுமே எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த சமயத்துக்கு மட்டும் உங்கள் ரிங்ஸை வந்து கலட்டி வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம கிச்சனில் சமைக்கும் போது எவ்வளவு பார்த்து சமைச்சாலும் நம்ம உடலில் ஈரம் ஒட்டுறது கண்டிப்பாக ஒட்டும். பாத்திரம் விளக்குறது, கிரைண்டர் அங்கே தான் இருக்கும், மிக்சி அங்கே தான் இருக்கும், கேஸ் அடுப்பு அங்கே தான் இருக்கும், பாத்திரம் விளக்கிட்டு இருப்போம். ஸோ ஈரம் இருக்கும். அதே நேரம் இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் நிற்கும் போது உங்கள் கால்களுக்கு கீழே ஒரு மேட் போட்டு நில்லுங்க, ஒரு சாக்கு பை. சாக்கு மா போட்டு நிற்கும் போது நீங்கள் தெரியாமல் வேறு சுவிட்ச் பாக்ஸை கை வச்சுட்டாலும் ஷாக் அடிக்காது. ஸோ மறக்காமல் எப்போவுமே சமைக்கும் போது கீழே வந்துட்டு மேட் போட்டு அதுக்கு மேலே நின்று சமைங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நான் சொன்னது எல்லாமே குட்டி குட்டியான சின்ன சின்னதாக நம்ம செய்கிற குட்டி குட்டியான தவறுகள் தான். இதை மாற்றிக்கிறது மூலமாக நிறைய இழப்புகள் ஏற்படாமல் தவிர்த்துக்க முடியும். ஸோ நான் சொன்ன எல்லா தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்ததா நம்மளோட தீப்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது தகவல்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது தகவல்கள் வேணும்னாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தீப்தி விமன்ஸ் டிப்ஸ். நான் தீப்தி ராமன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தீப்தி கௌதம். எடுத்துக்கலாம் ப்ளீஸ்.